வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம ரவையை வச்சி ரொம்ப சூப்பரான ஒரு வத்தல் தான் செய்ய போகிறோம் இந்த வத்தல் செய்கிறதுக்கு நம்ம வெயில் கூட போக வேண்டியதில்லை வீட்டுக்குள்ளே செஞ்சுக்கலாம் ரொம்ப பேரால் மாடிப்படி ஏற முடியாது ம மா மாடி வசதியும் சில பேருக்கு இருக்காது அந்த மாதிரி உள்ளவங்களாம் ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பாக இருக்கும் இப்போ அந்த வத்தல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ரவா வத்தல் செய்கிறதுக்கு நான் இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் அளவு ரவை எடுத்திருக்கேன் இந்த கிளாஸ் வந்து கிராம் கணக்கில் சொல்லணுன்னா இரநூறு கிராம் ரவை எடுத்திருக்கேன் இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன் அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம ரவையை ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் ஊற வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை இருபது நிமிஷத்துலேருந்து ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் ஊறினா போதும் இப்போ நம்ம ரவையை ஊற வச்சுக்கலாம் ரவை ஊற வச்சு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்கும் பாருங்கள் நல்லா ஊறிடிச்சு நம்ம அந்த ஒரு கிளாஸ் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை மிக்ஸி கப்புக்கு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இந்த ரவை வத்தலுக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கரெக்டாக இருக்கும் காரம் அதை ஃபஸ்ட்டு நம்ம ரவை சீக்கிரம் மஞ்சிடன்றதுனால ஃபஸ்ட்டு மிக்சியில் மிளகா மட்டும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் அதுலேயே நம்ம ரவையை சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் நம்ம வெறும் ரவையை மட்டும் போட்டு மைய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரவையை அது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ரவை வற்றல் செய்ய ஆரம்பிச்சினா நம்ம நான் வந்து ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நான் ஒரு கிளாஸ் ரவை எடுத்ததுக்கு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம வத்தலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கிறேன் நம்ம தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகா ரவை பேஸ்ட்டை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் நம்ம கையை விடக்கூடாது நம்ம ஊற்றும் போதே கிளறிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப கட்டியாக இருக்கிறதால டக்குன்னு அடி பிடிச்சிரும் உடனே கட்டி கொடுக்கும் பாருங்கள் உடனே நம்ம ஊற்றின அடுத்த செகண்ட் உடனே கட்டி ஆகுது பாருங்கள் அதனால் நம்ம கையை விடக்கூடாது கலந்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு ஒரு கிளாஸ் ரவைக்கு மொத்தம் நாலு கிளாஸ் தண்ணி தேவைப்படும் ஒரு கிளாஸ் ஊற்றி ஊற வச்சுருக்கோம் மூணு கிளாஸ் தண்ணி இந்த கஞ்சிக்காக வச்சுருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடுச்சு நமக்கு ரவை குறுக்காகவே வெந்துவிடும் நம்ம உப்புமா கேசரி பண்ணுற மாதிரி தான் சீக்கிரமாகவே வெந்துடும் நம்ம இது பக்குவம் எப்படி பார்க்குறதுனாக்கா நம்ம கையை நினச்சிட்டு இப்படி மேலே தொட்டு பார்த்தோம்னாக்கா நம்ம கையில் ஒட்டக்கூடாது அது மாதிரி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வெந்துடுச்சின்னு அர்த்தம் பாருங்கள் கையில் ஈரம் பண்ணிவிட்டு நம்ம தொட்டு பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை இப்போ நமக்கு ரவை மாவு வெந்துடுச்சின்னு அர்த்தம் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் ஒரு பத்து நிமிஷத்துல நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ இது ஆறட்டும் ஆறினோடனே நம்ம புழிஞ்சிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி ரவா வத்தல் ரெடி பண்ணி வச்சுருந்தது க ஆறிடுச்சு இப்போ நம்ம புழிய ஆரம்பிச்சிடலாம் நான் இப்போ இந்த மாதிரி சின்ன ஹோல் உள்ள முறுக்கச்சி மாதிரி உள்ளது எடுத்திருக்கேன் இதில் நம்ம பண்ணும்போது பார்க்குறதுக்கு பொறிச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு முறுக்கு மாதிரி இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடுவாங்க அதுக்காக நான் அதை எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த ஒரு கன்று உள்ள ஸ்டார் இதில் கூட பிழியலாம் இதில் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே காய்ஞ்சிடும் இந்த ஸ்டார் கண்ணில் பண்ணும்போது ஏன்னா நம்ம அதை ஒற்ற வத்தையாக தனியாக தான் புழும் குயிக்காகவே அது நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் வெளியில் கூட நம்ம கொண்டு போய் காய வைக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி இந்த முறுக்கச்சியில் புழியும் போது நமக்கு வந்து நடுவில் வந்து கொஞ்சம் கனமாகிடுது நடுவில் அந்த இடத்துல வந்து காயறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் நீங்கள் ஒத்தையில் போனீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அழகாக புழிஞ்சி விட்டுருலாம் நான் எல்லாத்தையும் புழிஞ்சி முடிச்சுட்டேன் நான் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் நான் ஜன்னல் பக்கத்தில் தான் நான் வச்சுருக்கேன் நம்ம வந்து ஜன்னல் பக்கத்தில் இருக்கும்போது ஜன்னலில் காற்று வரும் கொஞ்சம் இந்த சம்மர் சமையனாலும் கொஞ்சம் அனல் காற்று அடிக்கும் அதுலேயே நமக்கு நல்லா ஆரி வந்துடும் காஞ்சி அதுக்காக நான் ஜன்னல் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் வெயிலில் கூட கொண்டு போய் வச்சு காய வைக்கலாம் நான் உங்களுக்கு அடுத்த நாள் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம நேற்று போட்டிருந்த இது ஜன்னல் பக்கத்தில் தான் வச்சிருந்தேன் ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்குது இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம தண்ணி தெளிச்சும் எடுக்கலாம் நம்ம வெயிலில் காய வைக்காமல் வீட்டுக்குள்ளேயே காய வைக்கும்போது தண்ணி தெளித்தோம்னா ரொம்ப காயறது டைம் எடுக்கும் இப்படியே ஈஸியாகவே வருது பாருங்கள் தண்ணி இல்லாமலே நம்ம தண்ணி தெளிக்கணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் உங்களுக்கு வரலைனாக்கா நீங்கள் ரிவர் சைடு தண்ணி தெளிச்சுட்டு எடுத்திங்கன்னா துணிலேருந்து எடுக்கிறதுக்கு நல்லா அழகாக வந்துடும் பாருங்கள் நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி அந்த முறுக்கு மாதிரி இருக்கிறது உடையாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கலாம் நமக்கு தண்ணியே தெளிக்கல பாருங்கள் தண்ணி தெளிக்காமலாம் நல்லா அழகாக வந்துடுச்சு இது சின்ன இதுவாக இருக்கிறதுனால நம்ம முன்னு மேலே ஒன்று வராமல் புழிஞ்சு எடுத்தோம்னாக்கா நமக்கு உள்ளே காய வச்சிடலாம் ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் நான் உள்ளே தான் காய வச்சிருந்தேன் ஆனால் இருந்தாலும் எனக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுனால கொஞ்சம் மாவு அப்படியே இருக்குது அதனால் நான் இன்றைக்கி வெயிலில் கொண்டு போய் வைக்க போகிறேன் நீங்கள் தனியாக அந்த மாதிரி ஒன்று ஒன்று தனியாக இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வெயிலில் வைக்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம இந்த ரிவர் இந்த சைடு காஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த ஒரு சைடு கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுனால காயலை நான் இதை கொண்டு போய் இன்னைக்கு வெயிலில் வச்சு காய வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு எவ்வளோ நல்லா காய்ஞ்சிடுச்சு பாருங்கள் வத்தல் நமக்கு ஒரு நாள்லேயே ரெடி ஆகிடுது நமக்கு போடுறது ஒரு நாள் அடுத்த நாள் காய வச்சிட்டோம்னாக்கா போதும் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நான் அதை பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா பெருசாக நல்லா உப்பி புஸ்னு வரும் நமக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது நான் எண்ணெய் காய வச்சிருக்கேன் இப்போ எண்ணெயில் பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கு நல்லா முறுக்கு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு பார்க்கும்போதே பிடிக்கும் இது விருப்பமாக சாப்பிடுவாங்க நம்ம அரிசி வாரி செஞ்சு கொடுக்கறதுக்கு கோதுமையில தான் ரவை பண்ணுறதால நம்ம இந்த மாதிரி வத்தல் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம வெயிலுக்கும் போக வேண்டியதில்லை வீட்டுக்குள்ளேயே கூட போட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் ரொம்ப நல்ல மு கிறிஸ்பாக இருக்கும் முறுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வ நல பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும்